வணக்கம். இன்றைய நாளிற்கான தலைப்புச் செய்திகள். விடுதலை புலிகளுடனான மோதலில் ஏற்பட்ட பிரச்சினைகள் குறித்து உலக நாடுகள் கவனம் செலுத்துவதற்கு பதிலாக உண்மையான மனித உரிமைகள் தொடர்பாக கவனம் செலுத்த வேண்டும் என எஸ்பி திசாநாயக்க தெரிவிப்பு. வடக்கு மாகாணத்திற்கு இதுவரை காலமும் வழங்கப்படாமல் இருந்த அதிகாரங்கள் தற்போது கிடைத்துள்ளமை தேசிய நல்லிணக்க பொறிமுறைக்கு கிடைத்த இன்னுமொரு வெற்றி என டக்ளஸ் தேவானந்தா தெரிவிப்பு. இங்கிலாந்தில் இனங்காணப்பட்ட புதிய வகை கோவிட் வைரஸ் காரணமாக ஐக்கிய ராஜ்யத்தில் இருந்து இலங்கைக்கு வர விதிக்கப்பட்டிருந்த பயண கட்டுப்பாடுகள் உடன் அமலுக்கு வரும் வகையில் நீக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. கொழும்பு துறைமுகத்தில் இருந்து கொலன்னாவ எண்ணெய் களஞ்சிய முனையம் வரையான நிலத்தடி எண்ணெய் குழாய் அமைப்பில் சட்டவிரோதமாக குடியேறி வசித்து வரும் 112 குடும்பங்களுக்கு புதிய வீடுகளை பெற்றுக் கொடுக்கும் நடவடிக்கை பிரதமர் மஹிந்த ராஜபக்சவின் தலைமையில் கொலன்னாவ இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபன வளாகத்தில் இடம்பெற்றது. அடுத்து வரும் 4 வருடங்களுக்குள் வெளிநாடுகளில் இருந்து பால்மா இறக்குமதி செய்யப்படுவதை நிறுத்துவதற்கு இலங்கை அரசு நடவடிக்கை எடுக்கும் என்று விவசாய அமைச்சர் மகிந்தானந்த அழுத்கமகே தெரிவிப்பு. நான் கொரோனா தடுப்பூசியை போட்டுக்கொள்ள மாட்டேன் என்று கூறியிருந்த நாடாளுமன்ற உறுப்பினர் ஆஸ்திரேலிய ரத்ன தேரர் முதல் ஆளாக தடுப்பூசி போட்டுக் கொண்டமை பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. பேலியகொடை புதிய மெனிங் சந்தை மற்றும் மத்திய மீன் சந்தை வியாபாரிகளுக்கு கொரோனா தடுப்பூசிகள் செலுத்தும் நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டுள்ளது. கல்வி பொதுத்தராதர சாதாரணதர பரீட்சைக்கு தொற்று மாணவர்களுக்கான அனுமதி பத்திரங்கள் தபால் மூலம் அனுப்பி வைக்கப்பட்டுள்ளதாக பரீட்சைகள் ஆணையாளர் நாயகம் தெரிவிப்பு. மட்டக்களப்பு காத்தான்குடியில் கழிவு தேயிலை தூளை பொதி செய்து விற்பனை செய்யும் தொழிற்சாலை மற்றும் களஞ்சிய சாலையை விசேட அதிரடிப்படையினர் முற்றுகையிட்டு லட்சக்கணக்கில் பெறுமதியுடைய கழிவு தேயிலையை மீட்டுள்ளனர். கிழக்கு மாகாண கல்வி திணைக்கள நிர்வாகப் பிரிவில் 10 பேருக்கு கொரோனா வைரஸ் தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. இதனால் கிழக்கு மாகாண கல்வி திணைக்கள நிர்வாகப் பிரிவு தற்காலிகமாக மூடப்பட்டுள்ளதாக மாகாண கல்வி பணிப்பாளர் MDA நிசாம் தெரிவித்துள்ளார். புத்தளம் கருவலகஸ்தவ பிரதேச செயலக பிரிவுக்குட்பட்ட ரம்பாவ கிராம சேவையாளர் பிரிவில் இறந்த நிலையில் கொம்பன் ஜானையின் சடலம் ஒன்று கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. இந்தியாவிடம் இருந்த திருமலை எரிபொருள் தாங்கிகள் விரைவில் இலங்கை வசம் உதய கம்மன்பில தெரிவிப்பு. வவுனியா காட்டுப்பகுதியில் தற்கொலை அங்கிகள் மீட்பு. இத்துடன் இன்றைய நாளிற்கான தலைப்புச் செய்திகள் நிறைவடைகின்றன. இது போன்ற பல செய்திகளை தெரிந்து கொள்ள நம்முடைய சமூக மீடியா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள். மேலும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூக மீடியா .com என்ற இணையதளத்தின் வாயிலாக எங்களுடன் இணைந்திருங்கள்.